அமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள், துணைநிலை ஆளுநருக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டெல்லி அரசுக்கும் உள்ள அதிகாரம் சம்பந்தமான வழக்கில் உச்சநீதிமன்றத்தினுடைய அரசியல் சாசன அமர்வு ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அந்த தீர்ப்பில் துணைநிலை ஆளுநர் அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களுடைய அறிவுரைகளின்படிதான் செயல்பட வேண்டும், துணைநிலை ஆளுநருக்கு தனிப்பட்ட எந்தவித அதிகாரமும் கிடையாது, அமைச்சரவையில் எடுக்கும் முடிவு இறுதியானது, துணைநிலை ஆளுநர் அவர்கள் மாநில வளர்ச்சிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடாது, துணைநிலை ஆளுநர் மாநில வளர்ச்சிக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசோடு ஒத்துழைக்க வேண்டும் என்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை 5 உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தீர்ப்பு வழங்கியிருந்தார்கள். புதுச்சேரி மாநிலத்திலும் சட்டமன்றம் உள்ள ஒரு அமைச்சரவை செயல்படும் பொழுது மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி அம்மையார் அவர்கள் தினமும் அரசு நிர்வாகத்தில் தலையிடுவதும், முதலமைச்சரும் அமைச்சர்கள் எடுக்கின்ற முடிவுகளுக்கு மாறாக கோப்புகளில் எழுதுவதும், திட்டங்களை நிறைவேற்றுவதில் காலதாமதப்படுத்துவதும், மாநில மக்களுக்கு செயல்படுத்தப்பட இருக்கின்ற திட்டங்களை எல்லாம் முடக்குவதுமான வேலையை செய்து கொண்டிருந்தார்கள். ஆகவேதான் மாண்புமிகு முதலமைச்சருடைய பாராளுமன்ற செயலாளர் திருமதி லட்சுமி நாராயணன் அவர்கள் சுமார் 1 வருடங்களுக்கு முன்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்து துணைநிலை ஆளுநர் அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசினுடைய செயல்பாடுகளில் தலையீடு செய்கிறார் என்று வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இதற்கு இன்னொரு காரணமும் உண்டு. உள்துறை அமைச்சரகத்துக்கு நான் முதலமைச்சர் என்ற முறையில் கடிதம் எழுதி துணைநிலை ஆளுநருடைய அதிகாரம் மீறிய செயலை மத்திய அரசு அவரை அழைத்து அறிவுரை கூற வேண்டும் என்று கூறியும் அதற்கு உள்துறை அமைச்சரகம் எனக்கு 2 கடிதங்கள் அனுப்பி துணைநிலை ஆளுநருக்கு அரசு நிர்வாகத்தில் தலையிடுவதற்கு அதிகாரம் இருக்கிறது என்று கொடுத்திருந்தார்கள். அந்த 2 கடிதங்களுடைய கருத்துக்களை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அந்த மனுவிலே குறிப்பிட்டிருந்தார். அந்த மனு விசாரணைக்கு வந்தது. அதில் திரு லட்சுமி நாராயணன் அவர்கள் சார்பில் மிக அனுபவம் மிகுந்த மூத்த வழக்கறிஞர்கள் மரியாதைக்குரிய சிதம்பரம் அவர்களும், மரியாதைக்குரிய வீட்டி கோபாலன் அவர்களும் ஆஜராகி அவர்கள் வாதிட்டார்கள். இன்றைய தினம் மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். அந்த தீர்ப்பானது வரலாறு சிறப்பு மிக்க தீர்ப்பு. மிக தெள்ள தெளிவாக அந்த தீர்ப்பில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் மற்றும் முதலமைச்சருடைய அறிவுரைப்படிதான் துணைநிலை ஆளுநர் செயல்பட வேண்டும், துணைநிலை ஆளுநருக்கு தனிப்பட்ட அதிகாரம் எதுவும் கிடையாது, நிர்வாகத்தை கவனிக்கின்ற பொறுப்பு முதலமைச்சருக்கும் அமைச்சர்களுக்கும் உண்டு, நிதி நிர்வாகத்தை பொறுத்தவரையில் நிதியமைச்சர் என்ற முறையில் முதலமைச்சர் எடுக்கின்ற முடிவு இறுதியானது, அதற்கு துணைநிலை ஆளுநர் ஒப்புதலளிக்க வேண்டும். அதேபோல அதிகாரிகள் நியமனம் சம்பந்தமாக மேல்நிலை அதிகாரிகள் குறிப்பாக ஐஏஎஸ் அதிகாரிகளை பொறுத்தவரையில் துணைநிலை ஆளுநருக்கு அதிகாரம் உண்டு. மற்ற அதிகாரிகளை நியமிப்பதற்கும் அவளுக்கு மாற்றம் செய்வதற்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் அமைச்சருக்கு அதிகாரம் உண்டு என்ற தீர்ப்பை வழங்கியது மட்டுமல்லாமல்,
அரசால் அங்கீகரிக்கப்பட்ட என்ஐசி போன்ற ஊடகங்கள் மூலமாகத்தான் அதிகாரிகள் தங்களுடைய கருத்துக்களை பகிர வேண்டும், உத்தரவுகளை சொல்ல வேண்டும். சமூக வலைதளங்கள் மூலமாக, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் மூலமாக அரசினுடைய முடிவுகள் அறிவிக்கக்கூடாது. அரசினுடைய செயல்பாடுகள் சம்பந்தமாக எந்த விதமான சமூக வலைதளங்களில் அது வரக்கூடாது என்றும். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.